ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமனாக இருக்கட்டும் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்கவுங்க மெமரியை எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஜாவா அதோட மெமரியை எப்படி வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜாவா வந்து மெமரியை செக்ஷன் செக்ஷனாக தான் யூஸ் பண்ணுது இல்லையா. ஸோ அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெமரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மெமரி. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸ்டாக் மெமரி அப்படின்னா, அதாவது ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் அப்படின்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி. அப்படின்னா என்ன ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன்னா என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ட்டுக்கு ஒரு வேரியபிள் வைக்கிறேன், அந்த வேரியபிளோட சைஸ் வந்து இன்ட்டுக்கு எப்பவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு சைஸுக்கான மெமரியை அலோகேட் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெமரியை தான் வந்து ஸ்டாக், இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெமரி ஏரியா தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, ஸோ ஃபிக்ஸ்டு சைஸுங்கிறதுனால இதோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? நிச்சயமாக வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா வந்து ரொம்பவே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து எந்த ஆர்டரில் போய் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட் என்ன தேவையோ அது வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்துடும். மேக்ஸிமம் அந்த வேரியபிள் வந்து நம்ம லாஸ்ட் பக்கத்து ஃபஸ்ட்டு டெக்ளேர் பண்ணது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ அதோடய ஸ்பீட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரி, இதோட லைஃப் டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இதை வந்து லோக்கல் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மெத்தட் கால் இன்ஃபர்மேஷனுக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட் வந்து எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கோ, ஃபுல்லாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதோ அது வரைக்கும் வந்து இது வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, இது வந்து அந்த ஸ்டாக் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இன்ட் ஏஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 1,2 அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க, அது வந்து மெத்தட் கால் இன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ அந்த இதுவுமே வந்து இந்த ஸ்டாக்கில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் வந்து ஆர்டரில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இவ்வளோதான் ஸ்டாக்ங்கிறது, இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் வேறு என்னென்னலாம் இருக்கும்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதாவது கிளாஸ்க்கு உள்ளே டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, லிஸ்ட்டுங்கிறது கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஜெக்டில் டேட்டாவை நீங்கள் எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிகிட்டே போவீங்க, அது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது சரியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைனமிக்காக அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அந்த கேட்டகரிக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ண, அந்த கேட்டகரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெமரி தான் வந்து ஹீப் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெமரி சைஸ் நமக்கு தெரியாதுங்கிறதுனால நிச்சயமாக வந்து லார்ஜ் ஏரியா வந்து தேவைப்படுது இல்லையா. லார்ஜ் ஏரியா தேவைப்படுறப்போ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஸ்பீட் நிச்சயமாக வந்து ஸ்லோவாக இருக்கும். கம்பேர் டு ஸ்டாக் இதோட இது வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும், ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்கும். சரி, இதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் சொன்னோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்பேஸை ரெஃபர் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மெமரியை வந்து அதோட மெமரி வந்து லைவில் இருக்கும் சரியா. ஸோ அதோடய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த மெமரியை இது ரிலீஸ் பண்ணும். இதில் ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இன்டர்வியூவில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்பேஜ் கலெக்ஷன்னா என்ன அப்படின்னு. அது வந்து நம்ம 2 lines மட்டுமே படிச்சிருப்போம், அதை நீங்கள் இதோடு வந்து கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போது நான் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதோடய யூஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும், அந்த ஸ்பேஸை நான் ரிலீஸ் பண்ணணும் ஹீப் மெமரியில் இருந்து. ஸோ அதை ரிலீஸ் பண்ணுற வேலையை தான் கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறது செய்யுது. அந்த ப்ராசஸ்ஸு தான் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால் கிளீன் அப் த ஸ்பேஸ் இன் ஹீப் மெமரி. இது எல்லாமே வந்து ஸ்டாக் ஹீப் எல்லாமே வந்து JVM-ல தான் ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ அந்த JVM-ல இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் ஆகி முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கே எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பேஸை வந்து நீ கிளீன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார்பேஜ் கலெக்டர்கிட்ட சொல்லுவோம். ஸோ கார்பேஜ் கலெக்டர் வந்து அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து மெமரியை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெத்தட் ஏரியா. மெத்தட் ஏரியா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்குல்ல, ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இங்கே தான் ஸ்டோர் ஆகும்.
மெத்தட் ஏரியாவில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காமனாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிக்கும். மற்ற எல்லா மெமரிக்கும் வந்து இது யூஸ் பண்ணுறப்போ, ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை மற்ற இடத்துல நான் அக்சஸ் பண்ணுறப்போ இது காமனாக இருக்கும், ஈஸியாக வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாக்கை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் ஹீப்போட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும் இல்லை, பைட் கோடு இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இன்டீஜர் கவுண்ட், அந்த கவுண்ட்டை வந்து ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்ல, அந்த பைட் கோட் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஜேவிஎம்மில் இருக்காது, பட் ஜேவிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஜேவிஎம்க்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சிபியூவில் ஸ்டோர் பண்ணிக்கும். இது வந்து ரொம்பவே வந்து சின்ன ஸ்பேஸ் தான், ஸோ அதனால் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒவ்வொரு த்ரெட்டுக்குமே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சிபியூவில், அதோடய சிஸ்டமில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த த்ரெட் ரன் ஆகிற வரைக்கும் இந்த இதோட லைஃப் டைம் இருக்கும். சரியா, இது ரொம்பவே வந்து அந்த த்ரெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் ஆகிற வரைக்கும் மட்டுமே வந்து இது வந்து லைவில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே சின்ன இது, பட் எஃபிஷியன்ட் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போது எல்லாத்தையும் ரீகேப் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன இங்கே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் பற்றி பார்த்தோம். ஸ்டாக் அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள்ஸுக்கும் அந்த மெத்தட் கால் இன்ஃபர்மேஷனுக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி மெமரி. அது வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஆர்டரில் ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு மெத்தட் இல்லைனா த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் வந்து இது வந்து லைவாக இருக்கும். செகண்ட், ஹீப் மெமரி. ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய மெமரி தான் வந்து ஹீப். இது வந்துட்டு டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்கும். தேர்ட் ஒன், மெத்தட் ஏரியா. மெத்தட் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும், அதில் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும், பைட் கோட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் இது இருக்கும். இது வந்து கிளாஸ் லெவல் இருந்ததுனால அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லும் அதோட ஃபுல் எக்ஸிக்யூஷன் முடிகிற வரைக்கும் இதோட லைஃப் டைம் இருக்கும். அப்ளிகேஷன் அல்லது கிளாஸ் வந்து ஃபுல்லும் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் இது இருக்கும். தேர்ட் ஒன், ரிஜிஸ்டர்ஸ். அந்த த்ரெட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அட்ரஸை மட்டுமே வந்து இது வச்சுருக்கோம், கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ். ஸோ வந்து ரொம்பவே லைஃப் டைம் வந்து ரொம்ப சின்னது. கார்பேஜ் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து மெமரியை வந்து மெமரி ஆப்ஜெக்டுக்கான மெமரியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹீப் மெமரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் கார்பேஜ் கலெக்டர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து மெமரி வந்து இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ இந்த சேனலுக்கு வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.